ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை சரோ வ்ளாக்ஸ். இனி நம்ம சேனலில் புது புது கண்டென்ட் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங், ஆன்மீக தலங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் யோகா சம்மந்தமான வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 28 சக்தி வாய்ந்த சிவனோட கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற சிவன் கோவிலில் பாதிக்கும் மேற்பட்ட கோவில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 2500க்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கு. இதில் இருக்க பெரும்பாலான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்டவை. அதே போல் மற்ற பேரரசர் காலத்தில் குறைந்த அளவிலான சிவன் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த மாதிரியாக கட்டப்பட்ட சிவன் கோவில்களில் சில சிவன் கோவில்கள் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்துள்ளவை. அதாவது சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய 28 ஆகமங்களின் அடிப்படையில் முக்கியமான 28 சிவன் கோயில்களை இங்கே பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகிற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி. இந்த கோயில் தமிழகத்திலே மிகப்பெரிய சிவன் கோயில். இது பாண்டிய மன்னர்களால் கிபி 700 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனியாக கட்டப்பட்ட 2 கோயில்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட கோயில். இதில் இருக்கும் 2 கோயில்களும் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சங்கிலி மண்டபம் என்னும் மண்டபத்தால் இணைக்கப்பட்டு இருக்கு. ரெண்டாவதாக பார்க்க போகிறது தியாகராஜன் கோயில். இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவொற்றியூரில் இருக்குது. இந்த கோயில் பல்லவ மன்னவர்களால் 7 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் 17 நூற்றாண்டில் சோழர்களால் பெரிதாக புதுப்பித்து கட்டப்பட்டது. இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவபெருமானின் விக்கிரகமும் திருவாரூர் தியாகராஜன் சுவாமி கோயிலில் உள்ள சிவன் சிலையும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பிரகதீஸ்வரர் சிவன் கோயில். தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் எத்தனை இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடிணையாக எதுவுமே இல்லை. இந்த கோயில் ராஜராஜ சோழன்களின் ஆட்சியில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி வார்த்தைகளால் கூட விவரிக்க முடியாது. இந்த கோவிலின் நுண்ணிய வடிவமைப்பும் கற்பனை சக்தியும் பொருளியல் நுணுக்கங்களையும் இன்றளவும் விவரிக்க முடியாது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, தில்லை நடராஜன் கோயில். மனிதனின் உடம்பு கோயில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜன் கோயில் அமைந்துள்ளது. மனிதனின் உடம்பானது அன்னமயம், பிராணமயம், மனோனமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் 5 சுற்றுக்களை கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த கோவில் 5 திருச்சுற்றுக்கள் என்னும் பிரகாரங்கள் உள்ளன. அதே மாதிரி மனிதனுக்கு இதயம் இடது பக்கம் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க மூலவர் இருக்கும் கருவறை கோயில் இடது பக்கமாக அமைந்துள்ளது. ஒரு மனிதன் இதயத்தின் உதவியால் 21600 தடவை மூச்சு விடுகிறான். அதுபோல இங்கே உள்ள கருவறையில் கூரை 21600 ஓடுகள் மேயப்பட்டிருக்கு.